சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது ஆன்லைன் சூதாட்ட விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டது. தனிநபர் குடும்ப அட்டைகள், புதிய வருவாய் கோட்டம், பனைப்பொருட்கள் தொழிற்சாலை தொடர்பாக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதில் வழங்கினர். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் நான்காம் நாள் அமர்வில் கேள்வி நேரம் தொடங்கியதும் உறுப்பினர்களின் கேள்விக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளித்தனர். விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், புதூரை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் அமைக்கப்படும் என்றார். பெண்ணாகரம் வட்டத்தில் புதிய வட்டம் அமைக்கப்படுமா என பாமக உறுப்பினர் ஜி கே மணி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அதைப்பற்றி ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அரக்கோணம் தொகுதியில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படுமா என அஇஅதிமுக உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, புதிய கல்லூரி தொடங்க தற்போது முகாந்திரம் இல்லை என்றும் அரசின் தற்போதைய நிதிநிலையை கருத்தில் கொண்டு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சங்கரன்கோவில் தொகுதியில் ஆதரவற்றோர் இல்லம் அமைக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என அத்தொகுதி உறுப்பினர் ராஜா வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்து பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், ஆதரவற்றோர் இல்லம் அமைக்க தொண்டு நிறுவனங்கள் முன்வந்தால் அரசு 75% மானியம் அளிக்கும் என தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் தேனூர் ஊராட்சியில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என அத்தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பிரபாகரன் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அரசின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு தற்போது இதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தனிநபர் குடும்ப அட்டைகள் வழங்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எழும்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பரந்தாமன் இன்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர், சென்ற மே 21 முதல் 15,74,543 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு சுமார் 10,92,000 தனிநபர் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். முதியோர் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு உணவுப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என்றும், இது நிறுத்தப்பட்டிருப்பதாக வதந்திகள் பரவுவதாகவும், இது முற்றிலும் தவறான செய்தி என்றும் அமைச்சர் கூறினார். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் குடும்பத்தினர் வட்ட வழங்கல் அதிகாரிகளிடம் சான்றிதழ் பெற்றிருந்தால் அவர்களிடம் உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் பகுதியில் பனைப்பொருட்கள் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என சட்டப்பேரவை உறுப்பினர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி வேண்டுகோள் விடுத்தார். இதற்கு பதிலளித்த கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி, அரசிடம் இது தொடர்பான பரிசீலனை எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். கேள்வி நேரம் நிறைவடைந்த பின் தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை நிறுத்தி இளைஞர்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். ஏற்கனவே அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான மேல்முறையீடு நடவடிக்கைகளை தமிழக அரசு சிறப்பாக கையாள வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டம் வலுவானதாக இல்லை என்றும், அதன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சட்டத்தை தள்ளுபடி செய்ததாக கூறினார். தற்போதைய திமுக அரசு ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிரான சட்டத்தை கொண்டுவர தீவிர முயற்சியில் இருப்பதாகவும், உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் மேலும் இதுகுறித்த தகவல்களை அளிக்க விரும்பவில்லை என்று கூறினாா்.